தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்த, மன்னிக்கவே முடியாத படு பாதகத்தை செய்த, நீட் தேர்வு பிரச்சனையில் தமிழக மாணவர்களின் தலையில் கல்லை போட்ட, சமூக நீதியை நீதி கட்சி கொண்டு வந்த சமூக நீதியை, பெரியாரும் அண்ணாவும் காமராஜரும் காப்பாற்றிய சமூக நீதியை, அண்ணாவும் கலைஞரும் காப்பாற்றிய சமூக நீதியை குளிதோண்டி புதைக்க உட்பட்டு நீட் தேர்வை கொண்டு வந்த நரேந்திர மோடி, தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்ளுகிற சிங்கள அரசோடு கொஞ்சு குழாவுகிற நரேந்திர மோடி, தமிழக விவசாயிகள் பனியிலும் வெயிலும் காத்து கிடந்தாலும் 5 நிமிடம் பேட்டி கொடுக்க மறுத்த தமிழகத்தின் விரோதி நரேந்திர மோடி, அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் சகோதரர் ஸ்டாலின் வற்புறுத்தலின் பேரில் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடி ஒருமித்த கருத்து தீர்மானம் போட்டு அனைவரும் சென்று பிரதமரை சந்திப்பதென்று முடிவெடுத்து, அதிமுக திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் விவசாய சங்க தலைவர்களும் ஒரு 15 நிமிடமாவது சந்திக்க நேரம் கேட்டு, தமிழ்நாடு முதலமைச்சரும் தம்பிதுரை அவர்களும் எவ்வளவோ பாடுபட்டும் சந்திக்கவே முடியாது என்று மறுத்த, தமிழ்நாட்டுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்று முதலிலே முடிவெடுத்து, அமைக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட்டிலே முகில் ரோக்தியை விட்டு சொல்ல வைத்த நரேந்திர மோடி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்ற திட்டமிட்டதை, அவர் விருப்பத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு தீபக் மிஸ்ரா தமிழ்நாட்டின் தலையில் கல்லை போட்டு நீதியை குளிதோண்டி புதைப்பதற்கும் பின்புலமாக இருந்த நரேந்திர மோடி, தமிழ்நாட்டினுடைய காவிரி தீர விவசாயிகளை பஞ்சை பராரிகளாக, தஞ்சை மக்களை பசி பட்டினியோடு எத்தியோப்பியா மக்களைப் போல ஆக்கி, ஹைட்ரோ கார்பன்ஸ் மீத்தேன் செயல் கேஸ் திட்டங்களை கொண்டு வந்து, மேட்டூருக்கு சொட்டு தண்ணீர் வரவிடாமல் மேகதாட்டு ராசிமண்டலிலே அணை கட்ட ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு, காவிரி தீரத்தில் உள்ள விவசாயிகள் அடிமாட்டு விலைக்கு இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு நஞ்சை நிலங்களை விற்றுவிட்ட பிறகு அதிலிருந்து லட்சக்கணக்கான கோடிகளை கம்பெனிகளும் அம்பானி கம்பெனிகளும் மத்திய சர்க்காரும் கொள்ளையடிக்க ஏற்பாடு செய்து, தமிழ், தமிழ் மொழி, தமிழ் இனம் உலகத்தில் மூவேந்தர்கள் ஆண்ட நாடு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்பு செழித்த நாடு, அறம் வளர்த்த நாடு, மரம் வளர்த்த நாடு, அந்த தமிழ்நாட்டை இந்த உணர்ச்சிகளை அழித்து ஹிந்தி இந்து இந்து ராஷ்டிராவை கொண்டு வர, காஷ்மீரத்தை விட தமிழ்நாடு தான் ஆபத்தாக இருக்கிறது என்று கருதி இவங்களை பஞ்சை பராரிகளாக பசிப்பட்டினியோடு தவிக்க விட்டு இவர்களை ஒழித்து கட்டிவிடலாம் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிற நரேந்திர மோடி, கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்க ரவுடிகளை ஏவிவிட்டு, முஸ்லீம் மசூதிகளை தாக்க ரவுடிகளை ஏவிவிட்டு, தமிழ்நாட்டிலே இதுவரை கட்டி காக்கப்பட்ட சமய நல்லிணக்கத்தை, தேவாரம் ஒலிக்கட்டும், திருவாசகம் ஒலிக்கட்டும், 4000 திவ்ய பிரபந்தம் ஒலிக்கட்டும், காளி கோயிலில் பூசை நடக்கட்டும், வடக்கத்தி அம்மன் கோயிலில் பூசை நடக்கட்டும், செவ்வேள் முருகன் கோவிலில் பூசை நடக்கட்டும், திருமாலின் கோயிலில் பூசை நடக்கட்டும், சிவன் கோயிலில் பூசை நடக்கட்டும் என்று சொல்கிற எங்களை, இந்து மதம்ங்கிறதே சங்க இலக்கியத்தில் கிடையாது, எங்களை ஏதோ மதவிரோதிகள் மாதிரி சொல்லி இந்த கோயிலுக்கு போகிற மக்களை கைப்பற்றி, இந்த வடகிழக்கு மாகாணம் மாதிரி லட்சக்கணக்கான கோடிகளை விதைத்து திராவிட இயக்கத்தை சிதைத்து தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம் நினைக்கிற மோடியின் கூட்டத்தின் நோக்கம் செல்லுபடி ஆகாது என்பதற்காகத்தான் எல்லா தளங்களிலும் போராடுகிற போது நரேந்திர மோடி அவர்களே, ஜவஹர்லால் நேரு ரோட்டில் தானே வந்தாரே, நீங்கள் வீராதி வீரர், சூராதி சூரர், உப்பு இல்லாமல் கலக்கஞ்சி குடிக்கின்ற நரேந்திர மோடி எதுக்கு ராத்திரியில் அர்த்தராத்திரியில் சுவர் தாண்டி குதிக்கிற மாதிரி ஐஐடி சுவரை ஓட்ட போட்டு உள்ளே போனீங்க, நேரடியாக ரோட்டில் வர வேண்டியானே, உங்களுக்கு தான் பட்டாளம் இருக்குல்ல, நாங்கள் கருப்பு குடியான காட்டுறோம், எந்த முகத்தை கொண்டியாக வந்தீங்க, 7.5 கோடி மக்கள் பிரதிநிதிகளை பார்க்க உங்களுக்கு முடியாதா பிரதமருக்கு? அந்த கோரிக்கையில் வந்து